மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திரு அவையின் வரலாற்று சுவடுகள் எனும் இந்த கலந்துரையாடலில் இந்த வாரம் இன்றைய கால திரு அவை வரலாற்றை நாம் காண இருக்கின்றோம் கடந்த வாரம் பத்தாம் பயஸ் அவர்களது பணியை திரு அவைக்கு அவர் எடுத்த முன்னெடுப்புகளை பயிற்சியை திருத்தந்தையாக இருந்து எவ்வாறு செயல்பட்டார் என்பதை நாம் கண்டோம் இந்த வாரம் திருத்தந்தையாக பொறுப்படுத்த பதினைந்தாம் பெனடிக்ட் அவர்களது செயல்பாடுகளையும் அவரை தொடர்ந்து திருத்தந்தையாக பொறுப்படுத்த பதினொன்னாம் பயஸ் அவர்களது செயல்பாடுகளையும் நாம் காண இருக்கின்றோம் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு சிறப்பான விதத்திலே பங்களிப்பு செய்ய வந்திருக்கிற அருள் பணியாளர் சந்தியாகு ராசா அவர்களையும் திருமதி தனசிலி திவ்யநாதன் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றேன் திருத்தந்தையான இறப்பிற்கு பிறகு பொறுப்பேற்றவர் திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக் என்று குறிப்பிட்டீர்கள் அவர் எங்கு பிறந்தார் எத்தகைய பணியை ஆற்றினார் என்று சொல்லுங்கள் திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை துருத்தந்தையாக பணியாற்றினார் இவர் பொலோங்கியா நகர் பேராயராக இருந்தவர் வத்திகான் திரு ஆட்சியக அலுவலகத்திலே பணியாற்றிய திறமை மிக்கவர் இவர் கருதி நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொலோங்கியா சென்ற சில மாதங்களிலேயே பத்தாம் பயஸ் இறக்க மீண்டும் இவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் இவர் குறிப்பாக இந்த முதல் உலக போர் நடந்த சூழலில் அந்த போரில் மக்கள் ஈடுபட்டு குறிப்பாக துன்புற்ற மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெருமளவு நிதி உதவி செய்தவர் மருத்துவமனைகள் கல்லூரிகள் அருள் பணியாளர்களது இல்லங்கள் துறவியர் இல்லங்கள் அனைத்தையும் அத்தகைய பணிக்காக ஒப்பு கொடுத்தவர் இப்படியாக இவரது பணியை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் திருத்தந்தையான பத்தாம் பயந்த தருவாயிலே முதலாம் உலக போர் நடந்து கொண்டிருந்தது அவர் எதுவும் செய்ய வந்து குறிப்பிட்டிருந்தீங்க அவரை தொடர்ந்து வந்த திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக் அந்த போர்க்கால சூழல் எத்தகைய பணியை செய்தார் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறத சொல்லுங்க திருத்தந்தை பதினைந்தாம் பெனடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக பதினான்கு ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்தார் இந்த பதினான்கு ஆண்டுகளில் முதல் நான்கு ஆண்டுகள் முழுக்க முழுக்க அவருடைய கவனம் அனைத்துமே முதல் உலக போரில் நடைபெற்ற நிகழ்வுகளை மையப்படுத்திய ஒன்றாகத்தான் காணப்பட்டது திருத்தந்தை பதினைந்தாம் மேடிக் அவர்கள் பொறுப்பேற்ற மூன்றாவது நாளிலேயே ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உலக போரானது நிறுத்தப்பட வேண்டும் எந்த வகையிலும் ஆயுதங்கள் பயன்படுத்துவது சரியல்ல பொருட்கள் அழிப்பது சரியல்ல இப்படியாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார் இரு சாராருமே இவருடைய அழைப்பை ஏற்கவில்லை எனவே ஒரு வகையில் பார்க்கும் பொழுது முதல் உலக போரை இவர் நிறைவுக்கு கொண்டு வர முடியவில்லை என்றாலும் கூட முதல் உலக போரின் போது ஏற்பட்ட பல்வேறு துன்பப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு அருளாளராக உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நபராக செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும் போரில் ஈடுபட்டவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய இந்த உலக போர்ல எத்தகைய பணிகளை அவர் செய்தார் முதலாவதாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் வழங்கிய பொருள் உதவி என்பது இருந்து நிறைய பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி மக்களுடைய துன்பங்களில் திருச்சபையும் பங்கெடுக்க வேண்டும் சொல்லக்கூடிய வகையில் அவருடைய செயலானது அளப்பரிய ஒரு செயலாக பார்க்க வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது செஞ்சிலுவை சங்கத்தினுடைய செயல்பாடு எப்பொழுதெல்லாம் போராடு நடைபெறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு தெரியும் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய செயல்பாடுகள் அளப்பரிய ஒன்று இவர் செஞ்சிலுவை சங்கத்தை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்யக்கூடிய வகையில் அவரவர்களுக்கு அழைப்பு விடுத்ததை பார்க்க முடியும் அடுத்ததாக போர் என்று ஒன்று ஏற்பட்டால் அங்கு புலம் பெயர்தலும் ஏற்படும் ஒரு போர் ஏற்படும் பொழுது இயல்பாகவே பல ஆட்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு அந்நிய நாட்டிற்கு குடியேறி செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலை தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு வேறு வழியின்றி அன்றை நாடுகளில் சென்று குடியேறக்கூடிய நிலை என்பது எப்பொழுது போர் ஏற்பட்டாலுமே அது காணப்படும் இப்படியாக புலம் பெயர்ந்து வந்த மக்களுக்கு திருச்சபை அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அழைப்பை கொடுத்தார் அதே போல ஒரு போர் எடுக்கும் பொழுது பல்வேறு நபர்களும் கைதிகளாக ஆக்கப்படுவதும் இயல்பான ஒன்று இவ்வாறு கைதிகளாக ஆக்கப்பட்ட நபர்களை சந்தித்து திருச்சபை அவர்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அவற்றை செய்யக்கூடிய பணியும் அவர் ஆற்றி இருக்கின்றார் ஒரு போர் நடக்கும் பொழுது யார் உயிரோடு இருக்கின்றார் யார் உயிரோடு இல்லை என்பது பற்றிய தகவலே கூட அந்த குடும்பத்திற்கு தெரியாது அத்தகைய இக்கட்டான சூழலில் இறந்தவர்களை எல்லாம் எடுத்து சென்று அவர்களை யார் என்று அடையாளம் கண்டு இறந்த நபர்களை பற்றிய தரவுகளை எல்லாம் அந்தந்த குடும்பங்களுக்கு சொல்லக்கூடிய பணியையும் கூட திருச்சபை முன்னெடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுமே மருத்துவமனைகளாக செயல்பட வேண்டும் என்று கூறினார் கொடூரத்தின் காரணமாக மக்கள் பல்வேறு வகையிலும் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் போதிய மருத்துவமனைகள் இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு இடங்கள் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவமனைகளாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு இடத்தை வழங்கக்கூடிய பணியை திருச்சபை முன்னெடுக்க வேண்டும் சொல்லக்கூடிய அழைப்பை கொடுத்து இவரால் எந்த அளவுக்கு போரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல வகையான நலவாழ்வை வழங்க முடியுமோ அத்தகைய முயற்சிகள் எல்லாம் எடுத்ததாக நாம் பார்க்க முடியும் முதல் உலக போர்ல மக்களுக்கு ஆற்றிய மாபெரும் பணி அதை பற்றி சொன்னீங்க திரு அவை முழுமையாக இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற அழைப்பை திருத்தந்தை பதினைந்தாம் அவர்கள் விடுத்தார் பணியும் ஆற்றினார் நிதியையும் அழித்தார் அப்படின்லாம் சொன்னீங்க இந்த உலக போருக்கு பணியை தவிர வேறு எத்தகைய பணிகளை அவர் ஆற்றியிருக்கிறார் இவருடைய பணிகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உலக போரின் போது இவர் ஆற்றிய அறப்பணிகள் தவிர்த்து ஏனைய நாடுகளோடு இவர் உறவை வலுப்படுத்தி வரவராக காணப்படுகின்றார் திருத்தந்தை பதிமூன்றாம் வாழ்க்கையை பின்பற்றி ஐரோப்பாவில் கூடிய எல்லா அரசுகளோடும் ஓரளவு உறவை வலுப்படுத்த முயற்சி எடுக்கின்றார் இவருடைய பணிக்காலத்தினுடைய இறுதி காலத்தில் ஏறக்குறை இருபத்தைந்து நாடுகளோடு நல்லுறவு கொண்டிருந்தார் என்பது அவர் எந்த அளவுக்கு திருச்சபை ஏனைய அரசுகளோடு நல்லுறவு கொண்டிருந்தது என்பதற்கு ஓர் சான்றாக காணப்படுகின்றது இரண்டாவதாக இவர் கூறியது மீண்டும் லியோவுடைய வழிகாட்டுதலில் கிறிஸ்தவ மக்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று கூறுகின்றார் கத்தோலிக்கர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் ஆன்மீகவாதிகள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய வாதங்கள் இன்றும் முன்வைக்கப்படுகின்றன இத்தகைய பின்னணியில் திருத்தந்தை பதினைந்தாம் அவர்கள் அன்றே கிறிஸ்தவர்கள் முழுக்க முழுக்க அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற அழைப்பு விடுத்திருக்கின்றார் அரசியலில் ஈடுபடாது தாம் வாழ்க்கையை மாற்ற முடியாது திருச்சபை இந்த உலகில் இருப்பது எதற்காக என்று பார்க்கும் பொழுது அது தனக்காக மட்டுமல்ல மாறாக இந்த உலகையும் வளப்படுத்தக்கூடிய பணியும் கூட திருச்சபையினுடைய ஒரு பணி உலகை மாற்றியமைக்க கூடிய செயல்பாடுகளில் கட்டாயம் கிறிஸ்தவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அழைப்பை திருத்தந்தை பதினைந்தாம் பேனிட் அவர்கள் எடுத்துக் கூற இருக்கின்றார்கள் அந்த ஒரு நோக்கில் பார்க்கும் பொழுது வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கட்டாயம் தன்னுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும் என்பது கூட திருத்தந்தையுடைய அழைப்பாக அறைகூலாக நான் பார்க்கின்றேன் அவருடைய பணியை பற்றி சொல்லும் போது கிறிஸ்தவ ஒன்றிப்பிற்கு அவர் உறவுக்கு இவர் மிகச்சிறந்த எடுத்து காட்டும் அன்று கீழே திருச்சபையில் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும் போது வத்திக்கானிலேயே கூட கீழே திருச்சபையோடு ஒன்றிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் ஒரு செயலகத்தை நிறுவுகின்றார் அந்த அளவுக்கு கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு அவர் எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டு என்பதை பார்க்க முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக திருத்தந்தை பதினைந்தாம் அவர் ஆற்றிய தூது பணியை நாம் எடுத்துக் கூறலாம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய உயிர்த்த ஆண்டவருடைய கோற்றை இவர் உள்வாங்கி உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்து ஒதுக்கப்பட வேண்டும் உலகம் முழுக்க நச்செய்தியான அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாணியில் இவருடைய பணிக்காலத்தில் மறைதூது பணிக்கான அழுத்தமானது வழங்கப்பட்டது அதிலும் குறிப்பாக இவருடைய பணிக்காலத்தில் உலகின் பல்வேறு இடங்களில் பல்வேறு மறைத்தூது தளங்கள் உருவாக்கப்பட்டன புதிய புதிய மறைத்தளங்களை உருவாக்கி அங்கு மறைபரப்பு பணியாளரை அனுப்பி நற்செய்தியாக இயேசுவை அறிவிப்பதற்கு அழைப்பு விடுத்தார் குறிப்பாக நோக்கத்தக்க ஒன்று புதிய மறைத்தளங்களை உருவாக்கும் போது கவனத்தில வேண்டிய ஒன்றாக அவர் சுட்டிக்காட்டக்கூடியது அந்தந்த மறைத்தளங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்க வேண்டும் அந்தந்த இடம் சார்ந்த ஆட்களை தெரிவு செய்து அருட்பணியாளர்களையும் ஆயர்களையும் உருவாக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அந்தந்த இடம் சார்ந்த அருட்பணியாளர்களையும் ஆயுர்களையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அழைப்புக்கு அடிப்படையான ஒரு காரணம் அது மக்களுடைய மொழியில் நற்செய்தியான அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மைய செய்தி ஒருவேளை இரண்டாம் அத்திக்கான் சங்கமானது தகவமைத்தல் சொல்லக்கூடிய அல்லது அடாப்டர் சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த இருக்கின்றது திருத்தந்தை பதினைந்தாம் பிரடிட் அவர்கள் அன்றே அந்தந்த இடம் சார்ந்த ஆயுர்களும் அருட்பணியாளர் உருவாக்கப்பட்டால்தான் மொழியில் இருந்து அறிவிக்க முடியும் அது மக்களுடைய பண்பாட்டோடு இணைந்து நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் இடம் சார் அருட்பணியாளர்களும் ஆயர்களும் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் நற்செய்தி என்பது ஏதோ இவ்வளிய வார்த்தைகளை அப்படியே சொல்வதல்ல மாறாக மக்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் துன்பங்கள் கவலைகள் இவற்றிற்கு அந்த என்ன கூறுகின்றது மக்களுடைய அன்றாட வாழ்வு அனுபவத்திற்கு திருவிவிலியமானது எத்தகைய பதிலளிப்பு கொடுக்கின்றது என்பதை கூற வேண்டும் என்றால் கட்டாயம் அந்த மக்களுடைய வாழ்க்கையை அறிந்த ஒரு நபர் அதை செய்ய முடியும் எனவேதான் அவர் கூறுகின்றார் இடம் சார்ந்த அருட்பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சியை வழங்க வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் மறைப்பணி தளங்கள் உருவாக்கப்படும் பொழுது அங்கு பல்வேறு சமயங்கள் காணப்படுகின்றன ஒருவேளை கிறிஸ்தவ சமயத்தை சுமந்து செல்லும் போது அங்கு ஏனைய சமயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கட்டாயம் எதிர்ப்பார்கள் கிறிஸ்தவ சமயத்தை அல்லது எதிரி சமயமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இவருடைய பார்வை என்பது ஏனைய சமயத்தவரோடு யார் உரையாட முடியும் என்றால் அந்தந்த இடம் சார்ந்த அருட்பணியால் உருவாக்கப்பட்டால்தான் ஏனைய சமயத்தவரோடு நடத்தி மீமிகளை அவர்களுக்கு உணர்த்த முடியும் அவர்களுக்கு எடுத்து கூற முடியும் என்று சொல்லக்கூடிய பாணியில் இடம் சார் அருட்பணியாளர்களுடைய உருவாக்கத்தை அவர் வெளிநாட்டை சார்ந்த மறைப்பணியாளர்கள் எல்லா இடங்களுக்கும் செல்வது சாத்தியம் அல்ல எல்லா இடங்களுக்கும் சென்று மறைப்பணி ஆற்ற வேண்டும் என்றால் அது கட்டாயம் அந்தந்த இடம் சார் அருட்பணியாளர்கள் மட்டுமே முடியும் என்பதை மனதில் கொண்டு அவர் எழுத்துக்கள் இடம் சார் அருட்பணியாளர்களுக்கு தேவையான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் ஒருவேளை இத்தகைய மறைப்பணி தளங்களில் வெளிநாட்டை சார்ந்த மறைப்பணியாளர்கள் செல்ல நேர்ந்தால் அவர்கள் கட்டாயம் அந்த மொழியை முதலில் கற்க வேண்டும் மொழியை கற்காது எந்த விதத்திலும் மறைப்பணி ஆற்றவே முடியாது மொழியை கற்று அந்த மக்களுடைய பண்பாட்டை கற்று அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை அறிந்து அவர்கள் ஒருவராக இந்த வெளிநாட்டு மறைப்பணியிடம் ஆகும் போதுதான் உண்மையான தற்செய்தி பணி ஆற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் அன்றே அந்தந்த இடத்திற்கு ஏற்ற வகையில் நற்செய்தி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை முன்னிலைப்படுத்தியது இவருக்கே உரிய சிறப்பான ஒன்றாக நான் பார்க்கின்றேன் மறைப்பணியாளர்கள் செய்யக்கூடிய பணி என்பது ஏதோ அருட்பணியாளர்களும் துறவரத்தார் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பணி அல்ல மறை பணி என்று சொல்லக்கூடியது எல்லாருக்குமே உரிய ஒன்று என்பதை இரண்டாவத்திக்க சங்கம் கூறினாலும் கூட அதையெல்லாம் ஏற்கனவே எடுத்துக் கூடிய நபராக இவர் இருக்கின்றார் எப்படி என்றால் இறைமக்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை இத்தகைய நற்செய்தி பணிக்கு இத்தகைய மறை தூது பணிக்கு அனுப்பி வைப்பதன் வழியாக அவர்களும் நற்செய்தி பணி ஆற்றுகின்றார்கள் என்று கூறுகின்றார் இன்று ஒருவேளை பல்வேறு சபைகளிலும் சரி பல அருட்பனை பயிற்சியங்களிலும் சரி எண்ணிக்கை மிக மிக குறைந்து கொண்டே செல்லுகின்றது ஒருவேளை திருத்தந்தை பதினெட்டாம் பரணிட்டுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் கூறக்கூடியது நற்செய்தி பணியை ஆற்றுவதற்கு உலகெங்கும் சென்று நச்செய்தி பணியை அறிவிப்பதற்கு கட்டாயமாக குடும்பங்களில் இருந்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இறை அழைத்தலுக்கு அனுப்ப வேண்டும் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு அர்த்தம் தரக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல இத்தகைய மறைப்பணி ஆற்றுவதற்கு பொது நிலையினர் ஜெப உதவி செய்யலாம் பொருள் உதவி செய்யலாம் இப்படியாக திருச்சபையினுடைய ஒவ்வொரு உறுப்பினருமே மறை தூது பணி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றார் என்பதை அவர் ஆணித்தரமாக தன்னுடைய எழுத்துக்களில் கூறியிருக்கின்றார் திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக் முற்போக்கு பாணிகளை கொண்டு திரு அவையிலே எவ்வாறு பணியாற்றினார் என்பதனை தந்தையவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அவர் இறக்க அதற்கு பின் பதினொன்னாம் அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்படுத்தார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை திருத்தந்தையாக பணியாற்றியவர் இவர் வடக்கு இத்தாலியிலே இருக்கிற லொம்பாரதிய மாநிலத்தை சார்ந்தவர் இவர் வத்திக்கான் நூலகத்தின் பொறுப்பாளராகவும் பிறகு போலந்து துரு அவையிலே திருத்தந்தையின் தூதுவராக பணியாற்றினார் குறிப்பாக அந்த காலகட்டத்திலே பொது உடைமை கட்சிகள் வளர்ந்திருந்த அந்த போலந்து நகரிலே துரு அவைக்கும் பொது கட்சிகளுக்குமான ஒரு நல்ல உறவை மேம்படுத்துவதிலே தனது கவனத்தை செலுத்தி சிறப்பாக பணியாற்றியவர் அதைத் தொடர்ந்து மிலான் நகர பேராயராக இவர் பணியாற்றியவர் இத்தகைய சூழலிலேதான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருத்தந்தை பதினைந்தாம் பெனிடிக்ட் அவர்கள் பிற நாடுகளுடன் நல்லுறவு பேணுவதில் ஆர்வம் காட்டினார் அப்படிங்கறத குறிப்பிட்டீங்க அவருடைய காலத்தில் ஏறக்குறைய நாடுகளுடன் நல்லுறவு கொண்டிருந்தார் சொன்னீங்க புதிதாக பொறுப்பேற்ற திருத்தந்தையான பதினொன்றாம் பயஸ் அவர்கள் இந்த நல்லுறவு பேணலை தொடர்ந்தாரா அப்படிங்கறத சொல்லுங்க மொழியில எத் என்று ஒரு கூட்டணியை கேட்டிருப்பீங்க நகருக்கும் உலகிற்கும் என்று சொல்லக்கூடியதான் அதனுடைய அர்த்தம் திருத்தந்தை சாதாரணமாக ஆசி வழங்கும் போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது உலகிற்கும் என்று சொல்லி ஆசி வழங்குவது வழக்கம் திருத்தந்தை பதினொன்றாம் பயசு அவர்கள் பொறுப்பேற்ற போது மக்களை சந்திப்பதற்காக மாடத்திற்கு வந்து அவர் ஆசி வழங்கிய போது கூறிய இந்த வார்த்தை என்பது எந்த அளவுக்கு திரு அவை உலகோடு அல்லது அரசுகளோடு தொடர்பு கொண்டிருந்தது என்பதற்கு மிக தெளிவான ஒரு சான்றாக நான் பார்க்கின்றேன் இவரும் திருத்தந்தை பதினைந்தாம் மினிட பின்பற்றி ஏறக்குறைய இருபத்தைந்து அரசுகளோடு திரு அவை பல்வேறு உடன்பாடுகள் ஏற்படுவதற்கு வழிவகை செய்த திருத்தந்தையை பின்பற்றி அவருடைய வழிகாட்டுதலில் அரசுகளை அரவணைத்து ஒரு போக்கை வாழ்க்கை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய பாடம் அரசுகளோடு நல்லுறவை பேணினார் என்று சொன்னீர்கள் திருத்தந்தை அவர்கள் நிறைய மடல்களை எழுதிய திருத்தந்தை அவருடைய மடல்களை குறித்து கூறுங்களேன் அரசுகளோடு நல்லுறவு பெணுவதை தொடங்கி வைத்தவர் நமக்கு தெரியும் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் பதிமூன்றாம் லியோ அவர்களுடைய வாழ்வு அவருடைய சிந்தனை போக்கு அவருடைய எழுத்துக்கள் மிக அதிகமாகவே திருத்தந்தை பதினொன்றாம் பயசை பாதித்திருக்கின்றது குறிப்பாக நாம் பார்க்கக்கூடியது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் எழுதிய ரேரும் நுவாரும் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கான அந்த சுற்றுமுறல் எழுதப்பட்டு நாற்பது ஆண்டுகள் கழித்து திருத்தந்தை பதினொன்றாம் பயசவர்கள் ஒரு சுற்றுமுடலை எழுதுகின்றார் அந்த சுற்று முறலுக்கான பெயர் நாற்பதாம் ஆண்டில் என்பதுதான் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் அந்த சுற்றுமுடலை எழுதி நாற்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட ஒரு சூழல் சமூக சூழல் நிறைவே மாறுபட்டிருந்தது பொருளாதார சூழல் நிறையவே இருந்தது அரசியல் சூழ் மாறியிருந்தது இப்படியாக மாறி இருக்கக்கூடிய புதிய சூழலில் எப்படி திரு அவை பணியாற்ற வேண்டும் திருச்சபையினுடைய பணி என்ன என்பதை விளக்கக்கூடிய விதமாகத்தான் அவர் எழுதிய சுற்று நாற்பதாம் ஆண்டில் என்பதாகும் இந்த ஏட்டிலே கூட ஏறக்குறைய திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் சுட்டிக்காட்டிய இரண்டு வகையான கொள்கைகளை இவர் மீண்டும் சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவதாக பொது உடைமை கொள்கையினுடைய தோல்வியை அவர் அங்கு விளக்குகின்றார் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் எப்படி பொது உடைமை கொள்கை என்பது தனிநபருக்கு எதிரான ஒன்று என்று சொல்லக்கூடியது அதே வேளையில் முதலாளித்துவத்தினுடைய தோல்வியையும் இந்த ஏட்டில் இவர் இருக்கின்றார் அன்றைய காலத்தில் காணப்பட்ட இரண்டு வகையான சிந்தனை போக்குகள் ஒன்று பொது உடைமை கொள்கை இன்னொன்று முதலாளிய கொள்கை இது இரண்டுமே தோல்வியை அடைந்ததை அவர் சுட்டிக்காட்டி நீதியும் அன்பும் தான் தீர்வு இருக்கக்கூடியது சந்திக்க அன்பும் தான் எனவே எல்லா சூழ்நிலையிலும் நீதியானது நிலைநாட்டப்பட வேண்டும் அது அன்பை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் எனவே தான் நீதியில்லாத அன்பு பொய்யானது போலியானது என்று அவர் தன்னுடைய சுற்று குறிப்பிடுகின்றார் மேலும் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவை பின்பற்றி இவரும் கிறிஸ்தவ தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார் இவ்வாறாக இவரும் தன்னுடைய சுற்றுமடலில் தொழிலாளர்கள் சார்பாக குறிப்பாக நீதியினால் கட்டப்பட்ட அன்பை வலியுறுத்தி தன்னுடைய நாற்பதாம் ஆண்டில் என்று சொல்லக்கூடிய சுற்றுமடலை வெளியிட்டார் திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் அவர்கள் தொழிலாளர் மீது மிகவும் அக்கறை கொண்டு வேறும் நுவாரத்தினுடைய நாற்பதாவது ஆண்டு நிறைவிலே சுற்று எழுதினார் அப்படிங்கிறத தெளிவா சொன்னீங்க இந்த காலத்துல ஊடகம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது ஊடகத்தினுடைய தாக்கத்தை இன்றைக்கு நாம் பெரிதும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த ஊடக அறநெறி பற்றியெல்லாம் நாம் கொண்டிருக்கின்றோம் அன்று இந்த ஊடகத்தை பயன்படுத்துவது குறித்து ஏதாவது அவர் கூறியிருக்கிறாரா ஊடகங்களை பொறுத்தவரை நான் பார்க்கக்கூடியது இன்றைக்கு வத்திக்கான் வானொலி நிலையம் ஒன்று இருக்கின்றது வானொலியத்தை நிறுவியதே திருத்தந்தை பதினொன்றாம் வயசவர்கள் தான் ஊடகங்கள் மலர தொடங்கி ஓரளவு மக்கள் மத்தியில் பரவலாக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் ஊடகத்தினுடைய ஒரு தேவையை அறிந்து கிறிஸ்தவ மெய்மைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்கு கட்டாயம் ஒரு வானொலி தேவை என்று சொல்லக்கூடிய வகையில் வத்திக்கான் வானொலியை நிறுவினார் அது மட்டுமல்ல அன்றைய காலத்தில் ஓரளவு திரைப்படங்கள் வந்த ஒரு என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒன்று மக்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒன்று அந்த ஒரு பின்னணி பார்க்கும் போது பார்வையில் கிறிஸ்தவ நம்பிக்கைகளை வளர்ப்பதற்கு கூட திரைப்பட கலைகள் கட்டாயம் தேவை மக்களை இன்று எளிதாக சென்றடைய வேண்டும் என்றால் சாதாரணமாக உரையாற்றுவதன் மூலமாக அல்ல எழுத்து வடிவமாக மட்டுமல்ல மாறாக மக்கள் காணும் பொழுது இன்னும் அதிகமாக ஈர்க்கப்படுவார்கள் சொல்லக்கூடிய வகையில் கிறிஸ்தவ மெய்மைகளை விளக்கக்கூடிய திரைப்படங்கள் கூட உருவாக்கப்பட வேண்டும் கூடிய அழைப்பையும் திருத்தந்தை விடுத்திருக்கின்றார் இதனுடைய ஒரு நீட்டிப்பு தான் ஒரு வேளை இரண்டாம் சங்கத்தில் கூட நீங்கள் கேட்டது போன்று எப்படி தொடர்பு சாதனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அது எப்படி முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சார்ந்த காரியங்களை எல்லாம் அந்த ஏடு விளக்கி இருக்கின்றது அதை பற்றி நாம் பிறகு பார்ப்போம் திருத்தந்தை பதினொன்றாம் பயசுடைய காலகட்டத்தில் மிக பெரிய இரண்டு ஆளுமைகள் கிறிஸ்துவத்திற்கு எதிரான ஆளுமைகள் என்று கூட நாம் சொல்லலாம் இத்தாலியிலே முசோலினி ஜெர்மனிலே ஹிட்லர் ஆட்சி புரிந்த காலம் இவர்களுக்கும் திரு அவைக்குமான உறவு எவ்வாறு இருந்தது திருத்தந்தை இவர்களை எவ்வாறு எதிர்கொள்ள திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் அவர்கள் பல்வேறு நாடுகளுடன் ஒத்திசெய்பு கொண்டிருந்தார் உடன்பாடுகளை மேற்கொண்டார் உறவுகளை வலுப்படுத்தினார் இவரை போல எந்த துருத்தந்தையும் இத்தகைய அளவிலே உடன்பாடு கொண்டு வெற்றி கண்டதாக வரலாற்றிலே நாம் காண்பது இல்லை பல்வேறு நாடுகளுடன் நல்லிணக்கம் எடுத்துக்காட்டாக லாத்வியா பல்கேரியா போலந்து லித்துவேனியா செக்கஸ்லோவாக்கியா மேனியா பிராசிய ஆஸ்திரியா இவ்வாறு பல்வேறு நாடுகளுடன் ஒத்தி இவர் வளர்த்து கொண்டார் அப்படி வருகின்ற பொழுதுதான் கொடுங்கோளர்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிற இத்தாலியை ஆட்சி செய்த அனைத்து அதிகார கொள்கையை வலியுறுத்திய முசோலினி ஜெர்மனியிலே அனைத்து அதிகார ஆட்சியை வலியுறுத்திய ஹிட்லர் இவர்கள் இருவருமே திருத்தந்தை பதினொன்றாம் பயசு காலத்திலேதான் இருந்தவர்கள் இவர்களோடு எத்தகைய உறவை திரு அவை கொண்டிருக்க வேண்டும் எத்தகைய உடன்பாடு கொண்டு திரு அவையினர் இவர்களது பிரச்சனைகளிலே தாக்குதல்களிலே துன்புறுத்தல்களிலே விடுபட வேண்டும் என்பதனையெல்லாம் எல்லாம் சுட்டி காட்டியவராக பதினொன்றாம் பயஸ் எடுத்துக்காட்டாக இத்தாலியிலே ஆட்சி செய்த முசோலினியோடு இவர் கொண்டிருந்த உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வத்திகான் முசோலினியோடு உடன்பாடு கொண்டது கத்தோலிக்கம் அங்கு பாதுகாக்கப்பட கல்வி நிறுவனங்களில் மறைக்கல்வி ஆற்ற இவ்வாறு துருவை அவை தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் நல்லுறவை வளர்த்து கொள்ள முசோலினியோடு திருத்தந்தை உடன்பாடு ஏற்படுத்தினார் இது விமர்சனத்துக்கு உரியதாகவும் இருந்தது பொது உடைமை கட்சியோடு அல்லது பாசிச கட்சியோடு திருத்தந்தை எவ்வாறு உடன்பாடு ஏற்படுத்தலாம் என்று விமர்சனமும் இருந்த போதிலும் கிறித்தவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை தடுப்பதற்காக கிறித்தவர்கள் சந்தித்த துன்புறுத்தல்களை நிறுத்துவதற்காக என்ற ஒரு மேலான கொள்கையை நாம் வலியுறுத்தலாம் அதே போலதான் ஹிட்லருடைய ஆட்சி காலத்திலே ஜெர்மனியிலே அருள் பணியாளர்களும் துறவியரும் துன்புறுத்தப்பட்ட போது அதாவது மிதமான தேசிய கொள்கை என்பதிலிருந்து மிதமிஞ்சிய தேசிய கொள்கையை வலியுறுத்துகிற அந்த ஹிட்லர் ஆட்சி காலத்திலே அருள் பணியாளர்கள் துன்புறுத்தப்பட்டனர் பொது உடைமை கட்சி அங்கே வந்துவிடுமோ என்ற அச்சம் ஒரு புறம் மறுபுறம் நாசிக் கட்சியினுடைய வளர்ச்சி என்கின்ற நிலையிலே கத்தோலிக்கர்களுடைய உயிரை காப்பதற்காக அவரோடு இவர் உடன்பாடு செய்து கொண்டார் இதுவும் பலரால் விமர்சனத்திற்கு உள்ளானது அங்கு ஏற்பட்ட சமய துன்புறுத்தல்களுக்கு பரிகாரம் செய்கிற அத்தகைய சமயத்தின் பெயரால் கிறித்தவர்கள் நசுக்கப்படுவதை துன்புறுத்தப்படுவதை தண்டிக்கப்படுவதை தட்டி கேட்பதாகவும் திருத்தந்தை பதினொன்றாம் பயசனுடைய செயல்பாடு இருந்தது இதே போல மெக்சிகோவிலும் இதே போல ஸ்பெயினிலும் இப்படிப்பட்ட சமய துன்புறுத்தல்கள் பொது உடைமை கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்ட போது அவற்றையெல்லாம் கண்டித்தார் நல்ல உறவு நாடுகளுக்கிடையே ஏற்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே கத்தோலிக்க கிறித்தவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தவர்தான் நமது திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் ஆவார் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்